வெல்கம் டு வின்வின் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டு, லெசன் நம்பர் டூ. கண்ணன் செய்த உதவி. கண்ணன்ற ஒரு பையன் உதவி செய்திருக்கான், அதை பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். கதிரவன் சூரியன், கதிரவனின் ஒளி. ஒளின்னு லைட், வெளிச்சம். கதிரவனின் ஒளி, சன்லைட். கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. மார்னிங் நல்லா பிரைட்டாக இருந்தது, சூரிய வெளிச்சம் எங்கும் இருக்குது. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. ஒலி சத்தம் போட்டு பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. காலை வேளையில், மார்னிங், ஓகே, காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டிருக்கான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். ஸோ இங்கே படத்தில் காமிச்சிருக்க பெரியவர் இருக்கார் கண்ணன். அந்த பெரியவர் என்ன கேட்டார், சாலையை கடக்க உதவ வேண்டும். அவர் வந்து ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். உங்களை சாலையை கடக்க யாராவது பெரியவங்க உதவி கேட்டால் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க இல்லையா? வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். அவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு வாருங்கள் போகலாம், என்ன சொன்னார், வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு, அந்த பெரியவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு பாதுகாப்பாக, கேர்ஃபுல்லாக ஆப்போசிட் சைடுக்கு க்ராஸ் பண்ணி விட்டுருக்கான், எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். அப்போது எதிரே ஒரு பேருந்து, பேருந்துன்னு பஸ்ஸு, ஓகே, வேகமாக, ஃபாஸ்டாக வந்திருக்கு, வேகமாக வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. ஓட்டுநர், ஓட்டுநர்னால் யார், பஸ்ஸை யார் ஓட்டுறாங்களோ அவர் தான் ஓட்டுநர். பஸ்ஸை யார் ஓட்டுறாங்க, டிரைவர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை, கட்டுப்பாடுனா கண்ட்ரோல், டிரைவிங் பண்ணிகிட்ருக்காங்க, பிரேக் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கும் போல இருக்குது. கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து, பஸ் வந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா. பஸ்ஸு வந்து இந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். நம்மளும் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம், பயந்து கத்திடும் இல்லையா. ஸோ கண்ணனும் அதே தான் பண்ணியிருக்கான், கண்ணன் கத்தினான். என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான். எப்படி கத்தினாமா, அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க சத்தமாக கத்தினான். உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து
அவருடைய பேக்லேருந்து செல்பேசி மொபைல் ஃபோனை எடுத்தார். உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார். பின் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார். பின் 108 நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணார். இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஆம்புலன்ஸு. பெண் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கால் பண்ணார், பேசினார். அடுத்த சிறிது நேரத்தில், கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது. அவசர ஊர்தினா என்ன? ஆம்புலன்ஸ். காவலர்களும் வந்தனர். காவலர்கள் யார்? போலீஸ். காவலர்களும் வந்தனர். பேருந்தில் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர். ஸோ அவசர ஊர்தியில் வந்தவங்க பேருந்தில் காயம் அடைந்தவர்களை, பஸ்ஸில் இருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. மருத்துவமனை அப்படின்னா என்ன? ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர், மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான். இதனை பார்த்த கண்ணன், ஸோ அவங்க ஆல்ரெடி மருத்துவமனையிலேருந்து வந்தவங்க, அவசர ஊர்தியிலேருந்து வந்தவங்க மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்காங்க. இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு, பேருந்தில் பஸ்ஸில் இருந்தவங்களுக்கெல்லாம் தன்னால் இயன்ற உதவி, அவனால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காங்க, இயன்ற உதவியை உதவிகளை செய்தான். அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான். இதெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கு சென்றான். இப்போ பள்ளிக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஆகும்? லேட் ஆகிடும். ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார். என்ன கேட்டாங்க? ஏன் தாமதமாக வருகிறாய் என்று கேட்டார், என கேட்டார். கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான். என்ன நடந்ததோ தெளிவாக சொன்னான். என்ன சொன்னான்? மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன், அங்கே ஒரு பெரியவர் என்னை ரோட் க்ராஸ் பண்ண விட ஹெல்ப் கேட்டார், நான் க்ராஸ் பண்ணி விட்டேன். அந்த டைமில் பஸ் வந்தது, ஒரு மரத்து மேலே இடிச்சு இடிச்சு. அப்போ அந்த பெரியவர் வந்து 108 ஃபோன் பண்ணார், ஆம்புலன்ஸ் வந்தது, அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வந்தது, போலீஸ் வந்தாங்க, என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்தேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டவுடனே ஆசிரியர் அவனை பாராட்டினார். அப்ரிஷியேட் பண்ணார். டீச்சர் வந்து வெரி குட் கண்ணா, நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான். நீங்கள் ஒரு சின்ன வேலை பண்ணுறீங்க, யாராவது பாராட்டினாங்கன்னா நம்ம மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? அதே மாதிரி கண்ணனும் மகிழ்ச்சி அடைந்தான். மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும், அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார். ஆசிரியர் என்ன சொன்னார்? மாணவர்களே, நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யணும், அப்போது அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்றது சொன்னார். நீங்கள் அப்போ தான் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு. மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஸோ நம்ம எப்படி சொல்வோம்? எல்லாரும் கையை தட்டி பாராட்டு தெரிவித்தனர். நம்ம கிளாஸில் யாராவது ஒருத்தவங்க நல்ல வேலை பண்ணாங்கன்னா உடனே மிஸ் சொல்வாங்க, எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள்
கண்ணன் வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். இப்போ வாங்க பேசலாம், பாடம் முடிந்து விட்டது, பயிற்சிக்கு போகிறோம், வாங்க பேசலாம். என்ன பேசலாம்? கண்ணனை போல நீ யாருக்காவது உதவி செய்திருக்கிறாயா? உனது அனுபவத்தை கூறு. நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா குட்டீஸ்? ஸோ செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ மெசேஜ் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களோ அதை எனக்கு அனுப்புங்க, ஓகேவா? அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்க, உனது ஊரில் 108 வாகனத்தை பார்த்திருக்கிறாயா? 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பார்த்துருப்போம். எதற்காக வந்தது? உங்கள் ஏரியாவில் எதுக்காக வந்ததா? கிளாஸில் கலந்துரையாடும், கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன, நீ உங்களுக்கு 108 வாகனம் வந்திருந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க, எதுக்காக 108 வாகனம் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நம்ம இதற்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பதில் கொடுத்துருக்கேன். பக்கத்து வீட்டு பாட்டிக்கு நடக்க முடியாது, அவர்களுக்கு பால் வாங்கி கொடுப்பேன். பக்கத்து வீட்டு பாட்டிக்கு நடக்க முடியாது, அவர்களுக்கு பால் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வந்து எழுதலாம். அடுத்தது 108 வாகனம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லாமா? எனது ஊரில் 108 வாகனம் பார்த்திருக்கிறேன், என் தெருவில் ஒருவருக்கு தீபாவளி அன்று தீக்காயம் ஏற்பட்ட போது வந்தது. ஸோ தீபாவளி அப்போ 108 வாகனம் வரும், யாருக்காவது தீக்காயம் நடந்ததுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகிறதுக்கு, அப்படி இல்லை யாருக்காவது இதய துடிப்பு ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா ஆம்புலன்ஸ் வரும், இல்லை வேறு ஏதாவது அவசர சிகிச்சைக்காக வரும். ஸோ அது என்னன்றத நீங்கள் கலந்துரையாடு தான் நான் சும்மா உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன், சரியா? அடுத்தது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஃபர்ஸ்ட் ஒன், கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு? சூரியன், ஓகேவா? சரியான பதில் என்ன? சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதுக பண்ணோம் நம்ம. மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்றதுக்கு என்ன பதில்? மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். ஸோ மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். மூன்றாவது கேள்வி என்ன? ஒலி எழுப்பி ஈச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதுக என்னது? ஒலி கூட்டல் எழுப்பி. ஸோ இதுதான் கரெக்டான பதில், சரியான பதில், ஓகேவா? நெக்ஸ்ட்டு விடைகள் தனியாக எழுதியிருக்கேன், தனியாக உங்களை எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் பார்த்து எழுதுங்க. அடுத்தது சரி தவறு, பொருத்தமான குறியீடுக. சரி தவறு, சரின்னா டிக் போடணும், தவறுனா க்ராஸ் போடணும், பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன் என்ன? கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். உதவினானா இல்லையா? உதவினான், சரி. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான். நேரத்தோடு போய் சேர்ந்தானா பள்ளிக்கு? இல்லை, தாமதமாக வந்தான். ஸோ தவறு. பெரியவர் அலைபேசியில் 107 அழைத்தார். 107 அழைத்தார், 108 அவசர ஊர்தி, 108 தவறு. ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினார். பாராட்டினான்களா? பாராட்டினார்கள், கரெக்ட், சரி.
விடைகள் சரி தவறு தவறு சரி பார்த்து எழுதுங்க தனியா விடை எழுத சொன்னாங்கன்னா இப்படி எழுதணும் அகர முதலியை பார்த்து வேறுபாடு அறிக ஒளி ஒளி சூரியனின் ஒளி பார்த்தோம் பறவைகள் ஒளி எழுப்பின அப்படின்றது பார்த்தோம் சோ ஒரே இடத்துல ஒளி அப்படின்றதும் ஒளி என்பதும் பார்த்தோம் சோ அது என்ன வேறுபாடு நமக்கு சரியா தெரியணும் இல்லையா ஒளி சின்னலா வந்ததுனா என்னது சத்தம் ஒளி அப்படினா என்ன சூரிய ஒளி வெளிச்சம் பள்ளி பள்ளி பள்ளினா என்ன கல்வி கற்கும் இடம் பள்ளி பள்ளினா என்ன ஒரு சிறிய உயிர் காலை காலை பொழுது சூரியன் உதிக்கும் நேரம் காலைனா என்ன இந்த பிக்சர்ல இருக்கிறது தான் இந்த படத்தில் இருக்கும் உயிர் எருது விடைகள் பார்த்து நீங்க எழுதலாம் சத்தம் வெளிச்சம் கல்வி கற்கும் இடம் ஒரு சிறிய உயிர் சூரியன் உதிக்கும் நேரம் எருது இது என்ன சொல்லுங்க பாப்போம் ஜிராஃப் தமிழ்ல என்னது ஒட்டகச்சிவிங்கி எழுத்து கூட்டி படிங்க ஓ இட்ட க இச்சி வி இங்கி ஒட்டகச்சிவிங்கி இதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒட்டகச்சிவிங்கி மிகவும் டேஷ் இதில் கீழே ஹெல்ப் வேர்ட் கொடுத்துருக்காங்க உதவி வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்கள் அதை பார்த்து ஏதுன்னு பார்க்கணும் ஸோ ஒட்டகச்சிவிங்கி மிகவும் வலிமைன்னு எழுதணுமா கத்தை எழுதணுமா இலைகளை இலைத்தழைகளை எழுதணுமா நீளமாக எழுதணுமா உயரமானது எழுதணுமா ஒட்டகச்சிவிங்கி மிகவும் உயரமானது அதன் கழுத்து நீளமாக இருக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு எந்த எழுத்து கத்த முடியாது சரியா நான்காவது ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது ஒட்டகச்சிவிங்கி இலை தழைகளை தென்னும் சரியா ஸோ இதை பார்த்து நீங்கள் அழகாக எழுதலாம் தெளிவாக கொடுத்துருக்குறேன் அடுத்தது எழுதிட்டிங்களா வீடியோவை நிறுத்தி வச்சு பொறுமையாக எழுதுங்க சரியா அடுத்தது வினாக்களுக்கு விடை அளி முதல் கேள்வி கண்ணன் எங்கு புறப்பட்டான் எங்கு புறப்பட்டான் கண்ணன் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் சரியா அடுத்தது பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான் பெரியவரை பார்த்தான் ஃபுல்லாக எழுதணும் பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் பெரியவரை பார்த்தான் மூன்றாவது கேள்வி பேருந்து எதில் மோதியது பேருந்து மரத்தில் மோதியது நான்காவது கேள்வி
பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார்? பெரியவர் எந்த எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார் சொல்லுங்க. தமிழில் சொல்லணும். பெரியவர் 108 என்ற எண்ணிற்கு செல்பேசியில் பேசினார். ஐந்தாவது கேள்வி, ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார்? உதவி செய்ததற்கு இல்லையா. ஆசிரியர் கண்ணனை பிறருக்கு உதவி செய்வதற்காக பாராட்டினார். பார்த்து எழுதுறீங்களா? அழகாக எழுதணும். நோட்டில் எழுதிட்டுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க, சரியா? அடுத்தது, உன்னை அறிந்து கொள். நீ உன் வீட்டில் யாருக்கு என்ன உதவிகளை செய்கிறாய்? வகுப்பறையில் கலந்துரையாடு. வீட்டில் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவி செய்கிறீங்க? நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பாட்டிக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த உதவிகளை எழுதணும். என்னென்ன உதவிகள் செய்கிறீங்க பார்க்கலாமா? ஏதாவது ரெண்டு எடுத்துக்காட்டாக எழுதலாமா? நான் என் தாத்தாவிற்கு தினமும் தண்ணீர் எடுத்து கொடுத்து உதவி செய்கிறேன். நான் என் தாத்தாவிற்கு தினமும் தண்ணீர் எடுத்து கொடுத்து உதவி செய்கிறேன். என் பாட்டிக்கு வீடு சுத்தம் செய்ய உதவி செய்கிறேன். என் பாட்டிக்கு வீடு சுத்தம் செய்ய உதவி செய்கிறேன். ஓகேவா? அடுத்தது, சொல் விளையாட்டு. வாத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. வாத்தில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம புதிய சொற்கள் உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக நகை. இங்கே என்ன இருக்குது? கை, நகை. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உருவாக்கணும். சொற்களை உருவாக்கலாமா? சொல்லுங்கள் என்னென்ன சொற்கள் உங்களுக்கு தோணுது. இப்போ பார்ப்போமா? நகை, புகை, நரி, சிரி, திரி, சிரிப்பு, நடிப்பு, திகைப்பு, நகைப்பு. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். நகைனா தெரியும், நீங்கள் போட்டுக்கிற நகை, ஜுவல்ஸு. புகைனா ஸ்மோக், ஏதாவது ஒரு நம்ம அடுப்பில் ஏதாவது வச்சோன்னா புகையாக வரும், இல்லை எதையாவது நம்ம எரித்தோன்னா புகை வரும், புகை. நரி ஒரு உயிர். சிரி அப்படின்னா நல்லா சிரிக்கணும். திரி அப்படின்னா விளக்கு திரி. அப்புறம் சிரிப்பு, அதுவும் உங்களுக்கு தெரியும். நடிப்பு, நடிகர்கள் நடிக்கிறாங்க, நம்மளும் சம்டைம்ஸ் நடிப்போம் இல்லையா? ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிவிட்டு தப்பு பண்ணால் அதை மாதிரி நடிப்போம் இல்லையா, நடிப்பு. அப்புறம் திகைப்பு. திகைப்புன்னா என்ன? ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக நடந்ததுன்னா திகைச்சு போய்டுறோம் இல்லையா, அதுதான் திகைப்பு. அப்புறம் நகைப்பு, யாரையாவது கிண்டல் பண்ணோன்னா அதுக்கு பேர் நகைப்பு, ஏளனம். இந்த வார்த்தைகள் சொற்களை தெரிந்து கொள்ளுங்கள், எழுதி பாருங்கள். சிந்திக்கலாமா? அகில் பள்ளியில் படிக்கும் சிறுவன், அவனுக்கு உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதும் பிறருக்கு உதவி செய்வதும் பிடிக்கும். அகில்ன்றவன் சின்ன பையன், பள்ளியில் படிக்கிறான், உங்களை போன்ற சிறுவன். அவனுக்கு உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது. உயிர்களிடத்தின் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, நாய், பூனை, இதுக்கெல்லாம் வந்து உணவு ஊட்டுவதோ அதை பேணி காப்பதோ இது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது
அந்த மாதிரி இப்போ ரோட்டில் போகிற நாயை நம்ம தொட்டால் என்ன பண்ணுவோம், கடிச்சிடும். அதனால ஆபத்து ஜாஸ்தி. அப்புறம் பூனை கூட சில நேரம் நம்மளை கடித்தா கடிக்கும், சொல்ல முடியாது. அப்புறம் பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு உதவி செய்வதும் பிடிக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் பிடிக்கும். ஆனால் அவன் பெற்றோர்கள் அகில் சிறுவன் என்பதால், அவன் சின்ன பையன், அவனுக்கு ஏதே ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்றனர். அம்மா அப்பா கூட சொல்லுவாங்கள்ல, அங்கே போகாத, இங்கே போகாத, இது பண்ணாத, அது பண்ணாத அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க அம்மா அப்பா, சின்ன பசங்க நீங்கள், உங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறது, நாய்கிட்ட போனீங்கன்னா நாய் கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுது, இதே தான் அம்மா யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்படலாமா கூடாதா, பயப்படணும். அவர்களின் பயம் சரியானதா இல்லையா, ஏன் பார்க்கலாமா, யோசிச்சு பாருங்க. நாய் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் போய் அதை தொட போய் அது கடிச்சிருச்சுன்னா, அதனால் நம்ம என்ன பண்ணோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அம்மா அப்பா சொல்கிற பேச்சும் கேட்கணும். அதே நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு செய்யணும். அவர்களின் பயம் சரியானது, அகில் சிறுவன் என்பதால் உதவி செய்யும் போது ஆபத்து ஏற்படலாம். அதனால் அவனை பெரியவர்கள் துணையுடன் உதவி செய்ய அனுமதிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட, அம்மா அப்பா ஹெல்ப்போட உதவி செய்ய கொஞ்ச நாள் பழகிக்கோங்க. கொஞ்சம் பெரியவங்க ஆனப்புறம் நீங்களே உதவி செய்யலாம், ஓகேவா? ஸோ கண்ணன் செய்த உதவி பாடம் மூலம் பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், ஆனால் அது நமக்கு ஆபத்தாக முடியக்கூடாது அப்படின்றத நம்ம சிந்திச்சு செயல்படணும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, ஓகேவா குட்டீஸ்? பாடம் நல்லாயிருக்கா? நீங்கள் ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக சப்மிட் பண்ணுங்கள். Thank you. The link is given under the video for downloading book back questions and answers. Paisti Vina Vidaikku in the link click pannum. Link is given under the video for downloading Tamil e-book. Tamil e-book neenga download pannanumna in the link keela kuduthirukkira link use pannikonga. Video vin keela kodukapattulla link ai click seiyum. Thanks for watching this video. If you enjoyed this video, like, share and subscribe. Press bell button for notification. Until then, thanks from Winwin Academy of Excellence. WhatsApp number 733874778. Thank you, kutties.